அல்லு அர்ஜுன் இவரோட நடிப்புல புஷ்பா படம் டிசம்பர் 17 தேதி ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. இந்த படத்தோட டைரக்டர் சுகுமாரும் இந்த படத்தோட ஹீரோ அல்லு அர்ஜுன் அவர்களும் இந்த படத்துக்காக ஏகப்பட்ட ப்ரொமோஷன்ஸ் பண்ணாங்க. ஸோ ப்ரொமோஷன்ஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக படம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போன ரசிகர்களுக்கு இந்த படத்தோட ரிவ்யூ இதோ. புஷ்பா மூவி கிட்டத்தட்ட 2 hours 59 minutes எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த மூவி கிட்டத்தட்ட கேஜிஎஃப் ஸ்டைலில் தான்ப்பா இருக்குது அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. ஏன்னா கேஜிஎஃப்ல வர அதே மாதிரி கடத்தல் சம்பவங்களும் அதில் வர அம்மா சென்டிமெண்ட்டும் இதுலேயும் வருது. ஸோ கிட்டத்தட்ட கேஜிஎஃப்பை பார்த்து ஒரு காப்பி பண்ண ஃபீல் தான் வருது அப்படின்னு ரசிகர்கள்லாம் சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஃபஹத் ஃபாசில் ஒரு பயங்கரமான கேரக்டர் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா அவர் என்னவோ கிளைமேக்ஸில் தான் என்ட்ரி கொடுக்குறாரா. ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த அளவுக்கு பெரிய போர்ஷன்ஸ் இல்லை. மேபி செகண்ட் பார்ட்டில் ஃபஹத் ஃபாசில் மிகப்பெரிய வேலைகள் பண்ணுவார் போல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் காடுகளை வச்சு நிறைய படம் வர்றதில்லை. ஸோ காடுகள் பேஸ் பண்ணி இந்த படம் வந்திருக்கிறதுனால இந்த படத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த படத்தோட திரைக்கதையும் கதையும் ரொம்பவே மோசமாக இருக்கு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமே ஸ்டோரியும் ஸ்கிரீன் பிளே தானப்பா. அது இன்னும் நல்லா அமைச்சிருக்கலாமே, அப்போ அல்லு அர்ஜுன் இன்னும் சூப்பராக இருந்திருப்பாரு அப்படின்னு எல்லா ஃபேன்ஸும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் பார்ட்டே இப்படி இருக்கு அப்படின்னா செகண்ட் பார்ட்டாவது நல்லா எடுப்பாங்களா அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட் இன்னும் நல்லா இருக்கான்னு. இது போன்ற சினிமா செய்திகளுக்கு ஐ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்.